ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மாமிஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். லென்த்தான வீடியோவாகலாம் இது இருக்க போகிறது கிடையாது, ஒரு 5 to 6 minutes வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களாலையும் ஒருத்தருக்கு இந்த குவாரண்டைன் டைமில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு பேபியோட லைஃபை வந்து சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டுங்க. இது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த பேபிக்காக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸோட வில்லிங்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஒரு யூடியூபரோட வேலை இல்லைங்களா. உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்து பார்த்து நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து மித்ரா அப்படிங்கிற பேபியை பற்றி தாங்க பேச போகிறேன். ஒரு 2 வயசு குழந்தை, அவங்க வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சதீஷ்குமார். அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான வியாதியால் வந்து ஒரு விதமான நோயால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்துட்டு அது மூலியமாக அவங்களுக்கு உதவி போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தான் இல்லைங்களா. ஒரு பேபிக்கு நம்மளால் உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 2 வயசு குழந்தை வந்து எஸ்எம்ஏ அப்படிங்கிற ஒரு டிசார்டரால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நார்மல் பேபிஸ் மாதிரி இல்லாமல் அவங்க நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டினஸ் இருக்குது. எஸ்எம்ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிங்க, தமிழில் வந்து முதுகு தண்டு வளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ண அளவுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அந்த ஒரு மருந்து மட்டுமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க. 16 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு உண்டான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா டேக்ஸோட 6 கோடி ரூபாய் வருது. மொத்தமாக 22 கோடி ரூபாய் வருது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள்ஸால் கண்டிப்பாக வந்து முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைக்காக நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய கூகுள் பே நம்பர் வந்து நான் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துடுறேன். தயவு செய்து பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்காக ஃபண்டை கொடுக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தை இல்லாமல் பாதிச்சிருக்கோம். எல்லாருமே வந்து அந்த குழந்தைக்காக உதவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்கள். 10 ரூபாய் 20 ரூபாய் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு ரூபாயும் இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அந்த நம்பரை ஸ்க்ராலிங்கில் கொடுத்துறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஒரு லைக் வந்து 3 பேர்த்துக்கு போய் ரெஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சரி, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நிறைய பேருக்கு போய் சேரும்போது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் போனால் அவங்களும் உதவி செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாலின் சார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேர் இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க, நம்மளும் போட்டிருக்கோம். எல்லா மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் நினச்சா கண்டிப்பாக உதவி செய்யலாம். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. கீட்டோ அப்படிங்கிற ஃபண்ட்ரைஸ் மூலயமா கூட வந்து அவங்க வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெப்சைட் மூலயமா கூட நீங்கள் போய் ஃபண்டை போடலாம். தயவுசெய்து எல்லோரும் கன்சிடர் பண்ணுங்கள். பார்க்குறதோட நிறுத்தாமல் உதவி பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய வியூஸ் போகணுங்க. மெயின் அதுதான், எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஹெல்ப் ஆகும். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. பார்த்த எல்லாருமே தயவுசெய்து லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்ப்பீங்க, கண்டிப்பாக தயவுசெய்து அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.